வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மசாலா பொரி இல்ல கார பொரி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுல பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியா நறுக்கின ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு கேரட்டை நல்லா சீவி இதில் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை விட்டுடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு மிக்சர், மிக்சரில் வந்து இந்த வேர்க்கடலை எல்லாம் இருக்க மாதிரி மிக்சராக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி. நீங்கள் புளித்தண்ணி வந்து வேணாம் அப்படின்னா எலுமிச்சை பழ சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் டிப்பிக்கல் நார்த் இண்டியன் ஸ்டைலில் வந்து புளித்தண்ணியை தான் சேர்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இல்லை சாட் மசாலா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நார்த் இண்டியன் ஸ்டைலில் காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வானதீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.